இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து சமூக வலைதளத்தில் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். அண்டை நாடுகளில் மத துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இந்த சட்டத்தால் எந்தவொரு இந்திய குடிமகனின் குடியுரிமையும் பறிக்கப்பட மாட்டாது என்றும், எனவே இந்த சட்டத்திற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் அளித்துள்ள பேட்டியின் காணொலியையும் பகிர்ந்துள்ள பிரதமர், அவரது கருத்து நமது கலாச்சாரம் மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். Because the atrocities that they have gone through, there are statistics saying that this many hundred temples, now there are only this many, because systematically it has all been demolished so that there is no places of prayer or worship for other religions. This is happening for all religions, not for any one specific religion, because the fundamental belief is that the nation belongs to one religion. That is not the case with India, fortunately. Here, everybody can practice whatever, propagate whatever, everything is there.